ஹாய் எவர்படி, நான் பாதி ரஜினி, சிவகார்த்திகேயன் அதிரடி. கௌதம் கார்த்தி நடித்துள்ள 1947 ஆகஸ்ட் 16 பட விழாவில் சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் நம்ம தலைவரை பற்றி பேசிய விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். இடைவேளைக்கு பின் கார்த்திக் சாரை பார்த்தேன். அழகான நடிகர், மற்றும் எந்த நடிகர்களுடைய சாயலும் அவர் நடிப்பில் இருக்காது. அதுக்கப்புறம் அவர் சொன்னது தான் ஹைலைட்டு. என்னிடம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய சாயலை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் பாதி ரஜினி சாருடைய நடிப்பை தான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. ஆமாங்க, நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா அதாவது கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஏன் இந்தியன் சினிமாவிலேயே நம்ம தலைவருடைய மாஸ் தான் அங்கே எல்லாமே கொடிக்கிட்டு பறக்குது. மாஸ்னாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இது பார்த்தீங்கன்னா உலகறிந்த உண்மை. இதை தான் இப்போது நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வெளிப்படையாகவே அவர் உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க ஒரு விழா மேடையில். இவரை பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் படிக்குள்ளேயே தலைவரை போல பேசி மிமிக்கிரியெல்லாம் வெளியிட்ட அந்த வீடியோலாம் வைரலாச்சு. இப்போ கூட எந்த படம் நடித்தாலும் அது தலைவருடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்காது. நிறைய படங்கள் சொல்லலாம், அது ஒன்று ரெண்டு இல்லை. அவர் நடித்த படங்களில் பல படங்கள் நம்ம தலைவருடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். இன்னொரு கூடுதலான செய்தி என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சோலிங்க என் ரவி அவர்கள் ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க. என்னன்னு தெரியும், மனிதம் காத்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு முன்னெடுப்பு. அது நந்தனம் YMCA அந்த மைதானத்தில் நடக்கிறதா இருந்துச்சு. 26ஆம் தேதி மார்ச். அது சில பல காரணங்களால் தடை பெற்று போயிட்டு, நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொன்னாலும், ஆனால் அவர் எடுத்த அந்த அற்புத ஒரு நிகழ்வு இன்றைக்கி வரைக்கும் எல்லார் மனதிலையும் ஒரு கொள்ளை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் தான் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் ரசிகர்களிடையே அந்த நலிவுற்ற குடும்பங்களை தேர்வு செய்து இந்தமாரி உதவி செய்வதுன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயத்தை அவர் முன்னெடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றி சொல்வதோடு, இன்றைக்கி அவர் ஒரு ஃபோட்டோ ஒன்று இணைச்சி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் இவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழாவை முழுமையாக முடிச்சு முற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அதாவது ஒரு விழா நடத்துன்னா எவ்வளோ பெரிய விஷயம், அதை அற்புதமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுவதோடு மனதார வாழ்த்துக்கிறேன். மேல்மேலும் இதுபோல் அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்த வேண்டும் என்று ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்கள். தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவு போல சமுத்திர உலகம் சேனலுக்கும் கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சமுத்திரம் என்றால் கடல், கடல் மற்றும் கப்பல். கப்பலில் நடக்கும் அதிசய நிகழ்வுகளை உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டப்போகிறது சமுத்திர உலகம். இந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.